நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கருப்பசாமி பத்தியும் சபரிமலை ஐயப்பன் பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சிலர் நம்ம ஊரு காவல் தெய்வமான கருப்பண்ண சாமிய ராமரோட மகன்னு சொல்றாங்களே, உண்மையானு கேட்கலாம். அதை பத்தியும் ஐயப்பனோட பிறப்ப பத்தியும் ஐயப்பனுக்கும் கருப்பண்ண சாமிக்கும் என்ன சம்பந்தம், அப்புறம் கருப்பசாமி சிவனையே சாட்டைனால அடிச்ச காரணம் பத்தியும் இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கருப்பசாமியோட பிறப்பை பத்தி பார்ப்போம். ராமாயண காலத்துல சீதை ராவணன் கிட்ட இருந்து மீட்ட ராமன் சில சந்தேகப்பட்டாங்கன்னு சீதையை தீக்குளிக்க வச்சு டெஸ்ட் பண்ண பிறகுதான் அயோத்திக்கு அழைச்சிட்டு போய் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவாரு. அயோத்தி மக்கள் ராவணன் கடத்தி வச்சிருந்த சீதைய ராமர் எப்படி சந்தேகப்படாம குடும்பம் நடத்துறாரு, இவனால மத்தவங்களும் தப்பா நடந்துக்க போறாங்கன்னு ராமரோட ஆட்சியை குறை சொல்றாங்க. ஏற்கனவே தீக்குள்ள வந்து ப்ரூஃப் பண்ணியும் விடாம கர்ப்பமா இருந்த சீதைய வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு ராமர். என்னதான் கடவுளோட அவதாரமா இருந்தாலும் தன்னோட மனைவி கர்ப்பமா இருக்கிறப்போ ராமர் இப்படி நடந்துகிட்டது, இன்னும் அவரோட செயல குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க மக்கள். சீதை வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துல ராமரோட மகன் லவன பெத்து வளர்க்குறாங்க. ஒரு நாள் சீதை தண்ணி எடுத்துட்டு வரேன்னு லவனை பாத்துக்கோங்கன்னு வால்மீகி முனிவர்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. வால்மீகி முனிவர் பூ பறிக்க லவனை தனியா விட்டுட்டு தோட்டத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து பாக்குறாரு. சீதையோட மகன் லவனை காணும். சீதை சாப்பாடு கொடுக்க லவன் அழைச்சிட்டு போயிருக்காங்க. இதை தெரியாத முனிவர் இந்த விஷயம் சீதைக்கு தெரிஞ்சா என்னைய சபிச்சிடுவாங்கன்னு பயந்து போய் தர்பை புள்ள எடுத்து தன்னோட சக்தியை பயன்படுத்தி லவன் மாதிரியே ஒரு சிறுவனை உருவாக்குறாரு. சீதை லவனோட ஒன்னா குடிலுக்கு திரும்ப வர்றாங்க. லவன் மாதிரியே இன்னொரு பையன் அங்க இருக்கான். அப்புறம் வால்மீகி முனிவர் நடந்த விஷயத்த சொல்லி இந்த சிறுவனையும் உன் மகன் போலவே வளர்த்துவான்னு சொல்றாரு. அவனுக்கு குஷன்னு பெயர் வச்சு வளர்த்து வராங்க. ராமருக்கு பிறந்தது ஒரு குழந்தை தான். ஆனா வால்மீகி முனிவரோட தப்பால ராமருக்கு ரெண்டு குழந்தை ஆகிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சீதையை சந்திச்ச ராமர் சீதையை பார்த்து இந்த ரெண்டு பேர்ல யார் என்னுடைய குழந்தைன்னு கேக்குறாரு. கோபப்பட்ட சீதை உடனே தீ மூட்டி அதுல பிரவேசிக்கிறாங்க. அதுல தன்னோட ரெண்டு பசங்களையும் தீயில நடக்க சொல்றாங்க. அப்போ லவன் எதுவுமே ஆகாம வந்துடுறான். குசன் நெருப்புல கருகி போயிடுறான். ராமர் குசனுக்கு திரும்ப உயிர் கொடுத்து கருப்பான சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அதுல இருந்துதான் கருப்பன் கருப்பண்ண சாமின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் கிராமத்து கதைகள்ல சொல்லிட்டு வராங்க. கருப்பசாமி தான் ராமரோட மகன். ஆனா எந்த ப்ரூஃபும் இல்ல. கொஞ்ச நாள்ல சீதை ரெண்டு மகன்களையும் ராமர் கிட்ட ஒப்படைச்சிட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் கருப்பசாமிக்கும் ஐயப்பனுக்கும் என்ன சம்பந்தம்னு பாக்கலாம். ஐயப்பன் எப்படி பிறந்தார்னு பார்ப்போம். பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்த பிறகு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த சண்டையில விஷ்ணு பகவான் மோகினிங்கிற பெண் அவதாரம் எடுத்து எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்பி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுப்பாரு. அப்போ சிவன் மோகினியோட அழகுல மயங்கி மோகினியோட ஒன்னா சேர்ந்திருக்காரு. அவங்களுக்கு பிறந்த குழந்தைதான் ஐயப்பன்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அரக்கர் குல தலைவன் மகிஷாசுரன் தேவர்களுக்கு கெடுதல் செஞ்சு வந்திருக்கான். அப்போ பெண்ணை துச்சமா நினைச்சு எனக்கு ஒரு பெண் கையால தான் இறக்கணும்னு வரம் வாங்கியிருக்கான். அப்போ பார்வதி தேவி துர்க்கையா அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செஞ்சாங்க. அதை தான் நம்ம தசரான்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு போறோம். அந்த மகிஷாசுரனுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. அவங்க பேரு மகிஷி. தன்னோட அண்ணன் சாக தேவர்கள் தான் காரணம்னு அவங்கள பழி வாங்கிட்டு துன்புறுத்தி வராங்க. அதோட அண்ணன் மாதிரி சீக்கிரம் இறக்கக்கூடாதுன்னு பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் இருந்து ஒரு வரம் வாங்குறாங்க. அது என்னன்னா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கிற குழந்தை கையால தான் எனக்கு அழிவு நடக்கணும்னு பிரம்மாவும் அப்படி ஒரு வரத்தை கொடுக்கறாரு. ரெண்டு பேரும் ஆண் தெய்வம்னால அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை, அதனால அவளுக்கு சாவே கிடையாதுன்னு அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கா. அவ மனிதர்களையும் தேவர்களையும் துன்பப்படுத்தி வந்ததால விஷ்ணு பகவான் மோகினி பெண் அவதாரம் எடுத்து சிவனோட ஒன்னா சேர்ந்து ஐயப்பனை பெற்றிருக்காங்க. பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரன் குழந்தை இல்லாம இருந்திருக்காரு. ஒரு நாள் வேட்டைக்கு வந்த மன்னனுக்கு ஒரு குழந்தையோட அழுக்குரல் கேக்குது. அப்போ ஐயப்பனை எடுத்து சந்தோஷமா கடவுளே எனக்கு கொடுத்த குழந்தைன்னு சொல்லி அரசிக்கிட்டு எடுத்துட்டு போய் காமிக்கிறாரு. கழுத்துல மணி இருந்ததால மணிகண்டன் பேர் வச்சிருக்காங்க. மணிகண்டன் சந்தோஷமா வளர்ந்து வராரு. அதுக்கப்புறம் அரசனுக்கும் அரசிக்கும் ஒரு மகன் பிறக்கிறான். அரசன் மணிகண்டனுக்கு அடுத்த அரசனா முடிசூட நினைக்கிறாரு. சிலர் அரசியோட மனசை மாத்தி உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு அரச பதவி கிடைக்காம யாருக்கோ பிறந்த பையனை அரசனாக்க பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையினால மனம் மாறின அரசி தனக்கு தீராத வயிற்று வலி, அதுக்கு புளிப்பால் கொடுத்தாதான் வழி சரியாகும்னு மருத்துவர்கிட்ட சொல்லி ஐயப்பனை ஏமாத்தி காட்டுக்கு அனுப்ப பாக்குறாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஐயப்பன் தன் அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற காட்டுக்கு போறாரு. அப்போ தேவர்களும் ரிஷிகளும் மகிஷி அரக்கினால நடக்கிற பிரச்சனைய சொல்றாங்க. அப்போ ஒரு தந்தையா சிவபெருமான் தன்னோட அம்சமான கருப்பசாமிய கூப்பிட்டு ஐயப்பன் சின்ன பையன், நீ அவனுக்கு சேனாதிபதியா இருந்து அவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் கருப்பசாமி ஐயப்பனுக்கு எப்போதும் காவலா இருந்திருக்காரு.
ஐயப்பனும் மகிஷிய வதம் செய்கிறாரு. தேவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஐயப்பனோட ஆசையை நிறைவேற்ற இந்திர தேவன் புலியா மாறி ஐயப்பனை சுமந்து பந்தல நாட்டுக்கு போறாரு. மற்ற தேவர்களும் புலியா மாறி ஒன்னா வராங்க. ஊர் மக்கள் பயந்து போய் பாக்குறாங்க. ஐயப்பன் புலி கூட்டத்தோட புலி மேல உட்கார்ந்து வர்றதை பார்த்த அரசி தான் செஞ்சது தப்புன்னு ஐயப்பன் உண்மையாவே தெய்வ பிறவிதான்னு மன்னிப்பு கேக்குறாங்க. ஐயப்பன், இதெல்லாம் விதிப்படிதான் நடந்துச்சு, உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நான் பூமியில பிறந்த நோக்கம் முடிஞ்சிட்டு நான் தேவலோகம் போறேன்னு அரசி கிட்ட சொல்றாரு. அப்போ பந்தல மகாராஜா கேட்டுக்கிட்டதால ஐயப்பன் சபரிமலையில அம்பு விட்டு அங்க 18 படி அமைச்சு எனக்கு ஒரு கோவில் கட்டுங்கன்னு சொல்றாரு. என்கிட்ட விரதம் இருந்தே என்னைய தரிசிக்க வரவங்க கேக்குற வரத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. அதே மாதிரி சபரிமலையில கோவில் அமைக்கிறாங்க. ஒரு முறை தன்னோட அப்பா பந்தல மகாராஜா தன்னை தரிசிக்க வந்ததால எழுந்திருச்சு மரியாதை கொடுக்க போயிருக்காரு ஐயப்பன். கடவுள் சாதாரண மனுஷங்களுக்காக எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லி தான் கிட்ட இருந்த துண்டை ஐயப்பன் காலில் போட்டிருக்காரு. அதனாலதான் ஐயப்பன் சிலை கவனிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு காலையும் ஒரு துணி கட்டி இருக்க மாதிரி இருக்கும். உட்கார்ந்திருந்த நிலையில இருந்து மேல கொஞ்சம் எந்திரிச்ச போது தடுத்ததால ஐயப்பன் சிலை அப்படி காட்சி கொடுத்திருக்காரு. சிலர் ஐயப்பனும் ஐயனாரும் ஒண்ணுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மைன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சிவனையே ஏன் கருப்பசாமி சாட்டைனால அடிச்சாருன்னு பாப்போம். இந்த ஸ்டோரி மதுரை பக்கத்துல சதுரகிரியில இருக்கும் பிலாமரத்தடி கருப்பண்ணசாமியோட கதை. கருப்பண்ணசாமி காவல் தெய்வமா இருந்திருக்காரு. அவரோட காவலை சோதிச்சு பார்க்க நினைச்ச சிவபெருமான் மாறு வேஷத்துல கருப்பசாமி காவல்ல இருந்த பசுமாட்டிலேருந்து பால் கறந்து தினமும் சிவன் குடிச்சு வந்திருக்காரு. ஒரு நாள் அப்படி பால் திருத்துத்தனமா குடிச்சிட்டு இருக்கும் போது கருப்பசாமி பாத்துடுறாரு. தன்கிட்ட இருந்த சாட்டைனால சிவனை தெரியாம அடிச்சிடுறாரு. காவல் காக்குறதுல கருப்பசாமிய யாராலையும் முஞ்ச முடியாதுன்னு சொல்லி தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சு ஆசி வழங்கி இருக்காருன்னு அந்த ஊர் மக்கள் இன்னும் சொல்றாங்க. எல்லா ஊர்லயும் கருப்பசாமிய காவல் தெய்வமா வழிபடுறாங்க. தமிழ்நாட்டுல எல்லா கிராமத்திலயும் கருப்பசாமி கோவில் இருக்கும். அதோட அதிகமான பெண் தெய்வ கோவில்கள்ல காவல் தெய்வமா கருப்பசாமி இருப்பாரு. ஐயனாரும் சிவன் விஷ்ணுவுக்கு பிறந்தவர்தான்னு சொல்றாங்க. ஐயனார் கோயில்லையும் கருப்பசாமி காவல் தெய்வமா இருப்பாரு. பகவான் பரசுராமர் தான் கேரளால 6 ஐயப்பன் சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செஞ்சார்னு சொல்றாங்க. அந்த சிலைகளை சில கொள்ளையர்கள் கேரளால தாக்குதல் நடத்தினப்போ சிலைகளை சேதப்படுத்தி திருடிட்டு போயிருக்காங்க. ஆரம்ப காலத்துல பரசுராம செஞ்ச சிலைகள் தான் வழிபாடு செஞ்சு வந்ததாகவும் இப்போ வழிபடுறது புதிய சிலைகள் தான் சொல்றாங்க. சபரிமலையில வாவருங்கிற முஸ்லீம் தர்கா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். கடல் கொள்ளையனா இருந்த வாவர் ஐயப்பனோட சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு மனம் திருந்தி ஐயப்பனோட நண்பனாகவும் சேவகனாகவும் இருந்திருக்காரு. சபரிமலைக்கு ஐயப்பனை தரிசிக்க போற எல்லாரும் கண்டிப்பா முஸ்லீம் தர்காவுக்கு போய் வழிபட்டுட்டு தான் ஐயப்பனையே தரிசிக்க போறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க குலதெய்வம் யாருன்னு சொல்லுங்க. வெள்ளை குதிரை மேல் முறுக்கிய மீசையுடன் இருக்கும் காவல் தெய்வம்னு சொன்னா முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது கருப்பசாமி தான். தன்னை நாடி வருபவர்களின் கவலையை போக்கி வேணுங்கிற வரத்தை கொடுப்பவரும், தன்னுடைய பக்தர்களுக்கு யாராச்சும் தீமை செஞ்சா அவங்களுக்கு உடனே தண்டனை வழங்கும் அதி உக்கிர தெய்வமான கருப்பசாமியை பற்றி பார்க்கலாம். தமிழ் காவல் தெய்வமான கருப்பசாமி எப்படி கேரளாவில் உள்ள ஐயப்பனுக்கும் நம்ம மதுரை கல்லழகருக்கும் காவலாயிருக்காரு. மதுரையில 18 மந்திரவாதிகளை கொடூரமா கொலை செய்து அந்த 18 பேரையும் 18 படியாக்கி கருப்பசாமி காவல் காத்து வர்றாருன்னு சொல்றாங்களே உண்மையா? அப்படி பார்த்தா சபரிமலை ஐயப்பனுக்கும் தான் 18 படி இருக்கு. இந்த இரண்டு இடத்துல உள்ள 18 படிகள்ல அப்படி என்னதான் இருக்கு? இந்த இரண்டு இடத்துலயும் காவல் காக்கும் கருப்பசாமியோட உண்மையான வரலாறு என்ன? 18 எண்ணுக்கு முன்னாடி ஒழிந்திருக்கும் மர்மம் என்ன? சதுரகிரி மலையில் சிவபெருமானுக்கு காவலாயிருக்கும் கருப்பசாமி சிவபெருமானையே சாட்டையால் அடிச்சதா சொல்றாங்களே உண்மையா? இப்படி கருப்பசாமி பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த இந்த ஒரே வீடியோல 3 கருப்பசாமி கதைகளையும் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பெரும்பாலும் அநேக மக்களோட காவல் தெய்வமா இருந்து மக்களை நல்வழியில் நடத்தி வரும் கருப்பசாமியோட பிறப்பை பற்றி பல கதைகள் கூறப்படுது. அதுல ஒண்ணுதான் ராமரோட மகன் சொல்றாங்க. வால்மீகி முனிவர் தர்பகி கிள்ளி போட்டு அதுல இருந்து பிறந்தார்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் வீரபத்ரனுக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்றாங்க. கருப்பன் கருப்பசாமின்னு பெயர் கொண்ட மனிதர்களோட தலை வெட்டுப்பட்டு புதைக்கப்பட்ட இடங்களை கருப்பசாமி கோவில் உருவானதுன்னு மற்றொரு தகவலும் இருக்கு. கம்பீரமான உருவத்தோடு தலையில தலைப்பாகையோடும் மிரட்டும் விழிகளோடும் முறுக்கு மீசையோடும் கையில் அருவாளோடும் காட்சி கொடுப்பவர் தான் கருப்பசாமி. கருப்பசாமியோட மனைவி கருப்பழகி, கருப்பாயின்னும் அவரோட மகன் கண்டன்னும் தம்பி இளைய கருப்பு, தங்கை ராக்கா என்னும் கருப்பசாமியோட உறவினர்களையும் தெய்வமா வழிபட்டு வரும். அடுத்து அழகர் கருப்பசாமி பத்தி பார்க்கலாம். மதுரை அழகர் கோவில காவல் காக்கும் மிக சக்தி வாய்ந்த தெய்வமா கருப்பசாமி இருக்காரு.
முன்னொரு காலத்தில் கேரள தேசத்தை ஆட்சி செஞ்ச அரசன் பாண்டிய நாட்டுல உள்ள திருமாலிருஞ்சோலைங்கிற அழகர் கோவிலுக்கு வந்திருக்கான். உலகத்திலேயே ரொம்ப அழகான பெருமாள் அப்படின்னா அது நம்ம கல்லழகர் தான். ரொம்ப அழகான கல்லழகரை தரிசிச்சு அந்த சிலையை கைப்பற்றி கேரள நாட்டுக்கு கடத்திட்டு போக முடிவெடுக்கிறான். கேரளாவுக்கு திரும்பி வந்த அரசன் என்ன பண்ணிருக்கான்னா, மந்திரம் மாந்திரீக கலைகள்ல சிறந்த 18 மந்திரவாதிகளை கூப்பிட்டு பாண்டிய நாட்டுல இருக்க கள்ளழகர் சிலையை கடத்திட்டு வர சொல்லியிருக்கான். ஆனால் திருமாலிருஞ்சோலை கோட்டையில இருந்து அழகரை கவர்ந்து வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதனால அந்த பணிய 18 மந்திரவாதிகள் கிட்ட ஒப்படைச்சிருக்கான். 18 மந்திரவாதிகளுக்கு காவலா 18 படி கருப்பு மலையாள தேசத்துல இருந்து பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான் கேரள தேசத்து மன்னன். அவங்க அழகரை கவர்வதற்கு முன்னாடி அவரோட சக்திகளை வேறு இடத்திற்கு மாற்றும் முயற்சியில இறங்கி இருக்காங்க. ஆலயத்திற்குள் மறைந்திருந்து மந்திரம் ஜபிக்க ஒரு மைய பயன்படுத்திருக்காங்க. அந்த மைய கண்கள்ல பூசிக்கிட்டா அவங்களோட உருவம் மறைஞ்சிடும். அப்படி தந்திரமா மறைந்திருந்து அழகரின் சிலையிலிருந்து சக்தியை திருட முயற்சி செஞ்சிருக்காங்க. இந்த கயவர்களின் திட்டத்தை முறியடிக்க நினைத்த அழகர் கோவில் பட்டருவத்தனோட கனவுல போய் மந்திரவாதிகள் குறித்து எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. கண் விழித்த பட்டரு மந்திரவாதிகளை பிடிக்க ஒரு உபாயம் செஞ்சிருக்காரு. மறுநாள் காலையில நிவேதனத்துக்கு வழக்கமா செய்யும் பொங்கல்ல அளவுக்கு அதிகமா மிளகு சேர்த்து ஆலயம் முழுவதும் உருட்டி வச்சிருக்காரு. பொங்கலோட வாசனையால் ஈர்க்கப்பட்ட அந்த மந்திரவாதிகள் அதை எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. அடுத்த கணமே அதிகமாக சேர்க்கப்பட்டிருந்த மிளகினால் உண்டான காரம் தாங்காமல் கண்ணீர் விட்டுருக்காங்க. கண்ணீரில் கண் இமைகளில் இட்டிருந்த மை அழிந்திருக்கு. மை அழிந்ததும் அவங்களோட மாய சக்தி மறைந்து அவங்களோட உருவமும் வெளிப்பட்டிருக்கு. உடனே அங்கிருந்த காவலர்கள் அவங்கள புடிச்சு கொன்றிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு படிக்கட்டுல புதைச்சிருக்காங்க. மந்திரவாதிகளுக்கு துணையாக வந்த காவல் தெய்வத்தையும் மந்திர சக்தியால புடிச்சு கட்டி போட்டிருக்காங்க. அந்த காவல் தெய்வமோ அழகரின் அழகில் மயங்கி, இனி நான் இங்கிருந்து அழகருக்கு காவலா இருக்க, அதற்கு கூலியா அழகருக்கு செய்யப்படும் அத்த ஜாம நிர்மாலிய நிவேதனங்களை எனக்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்கு. அதற்கு எல்லாரும் சம்மதிச்ச உடனே இன்றளவும் 18 படி கருப்பா இருந்து அழகரை பாதுகாத்து வராரு. அழகர் கோவில் சொத்துக்கள் முழுமைக்கும் கருப்பசாமி தான் காவலா இருந்து வராரு. அரங்கன் சித்து அழகர் அங்கபடிக்கும் காணாதுன்னு ஒரு பழமொழி சொல்வாங்க. அந்த அளவுக்கு அழகருக்கு ஆபரணங்கள் உண்டு. திருவிழாவுக்காக அழகர் வெளியில போகும்போது 18 படி கருப்பசாமி கிட்ட வந்து என்னென்ன நகைகள் அவர் போட்டிருக்காருன்னு சொல்லி பட்டியல் போட்டு வாசிச்சுட்டு தான் வெளியில போகணும். அதே போல திரும்பி வரும்போது அந்த நகைகள் வந்திருக்கான்னு உறுதி செஞ்ச பிறகுதான் உள்ள போகணும். இன்னைக்கும் கோயில மூடிட்டு சாவிய 18 படி கருப்பர் சன்னதியில கொண்டு வந்து வைக்கிற வழக்கம் இருக்கு. 18 படியின் வாசலா இருக்கும் கருப்பனுக்குன்னு இங்க எதுவுமே உருவம் கிடையாது. பெரிய கதவே கருப்பனின் வடிவா வணங்கப்படுது. எப்பவுமே இந்த கதவு மூடிதான் இருக்கும். இந்த கதவு பிரம்மோற்சவத்தில் சக்கரத்தாழ்வார் எழுந்தருளருக்காக மட்டும்தான் திறக்கப்படும். மூடி இருக்க கதவுக்கு தான் இங்கே பூஜைகள் நடைபெற்று இருக்கு. 18 படி கருப்பின் காவலை தாண்டி எதுவுமே உள்ள போக முடியாது. தினமும் நூபுர கங்கையிலிருந்து அழகருக்கு கொண்டு வரப்படும் தீர்த்தத்தை கருப்பன் சன்னதியில வச்சு அது தூய்மையாக கொண்டு வரப்பட்டதான்னு பிரமாணம் செய்த பிறகே உள்ள கொண்டுட்டு போக முடியும். கருப்பன் கிட்ட செய்யற பிரமாணம் நீதி தேவன் சன்னதியில் செய்யும் பிரமாணத்துக்கு இணையானதுன்னு சொல்றாங்க. சுத்தப்பட்ட ஊர்ல இருக்கவங்க தங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு கருப்பன் சன்னதியில பிரமாணம் சொல்லிதான் தீர்த்துக்கிறாங்க. கருப்பன் சன்னதியில பொய் சொன்னா அவங்க கடுமையா தண்டிக்கப்படுவாங்கன்னு. அழகர் கோவிலின் மற்றொரு சிறப்பு அங்க இருக்கும் சைவம் சார்ந்த இறை வழிபாடு. திருப்பதிகளுக்கெல்லாம் முதன்மை திருமாலிருஞ்சோலை என்று பெயர் பெற்ற அழகர் கோவிலில் விநாயகர் சன்னதியும் பைரவர் சன்னதியும் கூட இருக்கு. இந்த தல தீர்த்தங்களின் அதிதேவதையான ராக்காயியம்மனுக்கு அமாவாசை அன்னைக்கும் 18 படி கருப்புக்கு பௌர்ணமி அன்னைக்கும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுது. அந்த பகுதியில வாழ்ற மக்கள் கருப்பசாமி மேல ரொம்ப பயபக்தியோட இருக்காங்க. அநியாயம் செஞ்சா கருப்பசாமி கண்டிப்பா தட்டி கேப்பார்னு நம்புறாங்க. அப்புறம் சிவனையே ஏன் கருப்பண்ணசாமி சாட்டையால் அடிச்சாருன்னு பாக்கலாம். இந்த கதை மதுரையில சதுரகிரியில இருக்கும் பழாமரத்தறி கருப்பண்ணசாமி கதை. கருப்பண்ணசாமி காவல் தெய்வமா இருந்திருக்காரு. அவரோட காவலை சோதிச்சு பார்க்க நினைச்ச சிவன் மாறவே கருப்பசாமி காவல்ல இருந்து பசுமாட்ல இருந்து பால் கறந்து சிவன் பல நாளா குடிச்சு வந்திருக்காரு. ஒரு நாள் அப்படி பால் திருட்டுத்தனமா குடிச்சிட்டு இருக்கும் போது கருப்பசாமி பாத்துட்டாரு. தான் கிட்ட இருக்க சாட்டையால சிவனை தெரியாம அடிச்சுட்டாரு. காவல் காக்குறதுல கருப்பசாமியை யாராலையும் மிஞ்ச முடியாதுன்னு சொல்லி தன்னோட விஸ்வரூபத்தை கொடுத்து ஆசி வழங்கியிருக்காரு சிவபெருமான். சரி, இப்போ சபரிமலை ஐயப்பனுக்கு ஏன் கருப்பசாமி காவல்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயப்பன் மகிஷிய வதம் செய்ய போறப்போ ஒரு தந்தையா சிவபெருமான் தன்னோட அம்சமான கருப்பசாமிய கூப்பிட்டு, ஐயப்பன் சின்ன பையன், நீ அவனுக்கு சேனாதிபதியா இருந்து அவனுக்கு காவலா இருன்னு சிவபெருமான் கட்டளை
போட்டிருக்காரு. அதனாலதான் கருப்பண்ண சாமி ஐயப்பனுக்கு எப்போதும் காவலா இருந்திருக்காரு. இன்னும் சபரிமலை 18 படி ஏற இடத்துல கருப்பசாமி காவல் காத்திருக்காரு. அதனாலதான் எல்லாரும் கருப்பண்ண சாமியை கும்பிட்டுட்டு ஐயப்பனை தரிசிக்க போறாங்க. அடுத்து சபரிமலை ஐயப்பன் கோவில்ல உள்ள 18 படிகளுக்கும் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். 18 எண் அதிக வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. மகாபாரத போர் நடைபெற்றது 18 நாட்கள். ராமாயண போர் நடைபெற்றது 18 மாதங்கள். தேவர்கள் அசுரர்கள் போர் நடைபெற்றது 18 ஆண்டுகள். அதனால 18 எண் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. முதல் படி, பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நம்மளோட பாவ புண்ணியங்களை நிர்ணயிக்குங்கிற உண்மையை உணர்ந்து இறை அருளால் முக்தி அடைய வேண்டும்ங்கிற ஆத்ம உணர்வை அளிக்குது. இதுவே விஷாத யோகம்னு சொல்றாங்க. இரண்டாம் படி, சாங்கிய யோகம். பரம்பொருளை குருவாக உணர்ந்து அவர்கிட்ட ஆத்ம உபதேசம் பெறுவதை குறிக்குது. மூன்றாம் படி, கர்ம யோகம். உபதேசம் மட்டும் போதாது, மனப்பக்குவமும் வேண்டும். அதாவது பலனை கருதாமல் கடமையை செய்யுங்கிற பக்குவத்தை மூன்றாம் படி உணர்த்தது. நான்காம் படி, ஞான யோகம். பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றில்லாமல் இறைவனை அடியும் வழியில் முன்னேறும் பாதையை காட்டுவதுதான் நான்காம் படி. ஐந்தாம் படி, சந்நியாச யோகம். நான் எனது என்ற சிந்தனையின்றி எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமா கருதி செயல்படும் வழியை காட்டுது. ஆறாம் படி, தியான யோகம். ஐம்புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, காது இழுத்த இழுப்புக்கு போகாம அவற்றை தடுத்து இறைவனால் அளிக்கப்பட்ட ஐம்புலன்களையும் நல்ல விதமாக இறை சிந்தனையால் நிரப்பி நல்வழிப்படுத்தும் வழியினை காட்டவே ஆறாம் படி அமைஞ்சிருக்கு. கடவுளை அடைய புலனடக்கம் மிகவும் இன்றியமையாததுன்னு சொல்லியிருக்காங்க. ஏழாம் படி, ஞான விஞ்ஞான யோகம். அனைத்தும் பர பிரம்மமேங்கிற உண்மையை உணர வைக்கிறது இந்த ஏழாம் படி. எட்டாம் படி, அச்சர பிரம்ம யோகம். எப்போதும் இறை சிந்தனையில் மூழ்கி வேறு சிந்தனைகள் இல்லாமல் இருப்பதே அச்சர பிரம்ம யோகம். ஒன்பதாம் படி, ராஜ வித்யா ராஜ குஹிய யோகம். கடவுள் பக்தி மட்டும் இருந்தா எந்த பயனும் கிடையாது. உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பத்தாம் படியே விபூதி யோகம்னு சொல்றாங்க. அழகு, அறிவு, ஆற்றல்னு எத்தகைய குணங்கள் இருந்தாலும் அதை இறைவனாகவே உணர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பதினொன்றாம் படி, விஸ்வரூப தரிசன யோகம். உலகில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை பெறுவது. பன்னிரெண்டாம் படி, பக்தி யோகம்னு அழைக்கப்படுது. இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன்கிற வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. பதிமூன்றாம் படி, க்ஷேத்ரஜ்ஞ விபாக யாகம். எல்லா உயிர்களிலும் இறைவனை வீற்றிருந்து அந்த உயிர்களை இயக்குகிறார்ங்கிற உண்மை நிலைய உணர வைக்கிறது. பதினான்காம் படி, குணத்ரய விபாக யோகம். பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை களைந்து இறை அருளுக்கு பாத்திரமாவதை குறிப்பிடுது. பதினைந்தாம் படி, புருஷோத்தம யோகம். தீய குணங்களை விட்டொழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நமக்குள்ள தெய்வம்சத்தை அதிகரித்துக் கொள்ள வழிகாட்டுது. பதினாறாம் படி, தெய்வா சுரசம்பத் விபாக யோகம். இறைவனின் படைப்பில் அனைவரும் சமமானவர்களேங்கிற உண்மை நிலையினை உணர்த்தி யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வைக்க இந்த படி உதவுது. பதினேழாம் படி, சரத்தாத்ரய விபாக யோகம். சர்வமும் பிரம்மமயம்ங்கிற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு பரபிரம்ம ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டுது. பதினெட்டாம் படி, மோட்ச சந்நியாச யோகம். 18 படிகளையும் படிப்படியாய் அடியெடுத்து கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே காட்சி தரும் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தந்து நமது வாழ்வுக்கு வளம் சேர்ப்பாருங்கிறத உணர்த்துறதுதான் ஐயப்பனின் 18 படிகள். சபரிமலை ஐயப்பன் கோவில சுற்றியுள்ள 18 மலைகளும் 18 படிகளை குறிக்குது. 18 படிகளில் வாசம் செய்யும் தெய்வங்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். ஒன்றாம் திருப்படியில் சூரிய பகவானும், இரண்டாம் திருப்படியில் சிவபெருமானும், மூன்றாம் திருப்படியில் சந்திர பகவானும், நான்காம் திருப்படியில் பராசக்தியும், ஐந்தாம் திருப்படியில் அங்காரக பகவானும், ஆறாம் திருப்படியில் முருகப்பெருமானும், ஏழாம் திருப்படியில் புத பகவானும், எட்டாம் திருப்படியில் விஷ்ணு பகவானும், ஒன்பதாம் திருப்படியில் வியாழ பகவானும், பத்தாம் திருப்படியில் பிரம்மாவும், பதினோராம் திருப்படியில் சுக்கிர பகவானும், 12 திருப்படியில் லக்ஷ்மி தேவியும், 13 திருப்படியில் சனி பகவானும், 14 திருப்படியில் யமதர்மராஜனும், 15 திருப்படியில் ராகு பகவானும், 16 திருப்படியில் சரஸ்வதி தேவியும், 17 திருப்படியில் கேது பகவானும், 18 திருப்படியில் விநாயக பெருமானும் அருள் புரிஞ்சிட்டு வராங்க. இதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒற்றைப்படை வரிசையில் நவகிரக தெய்வங்களும் இரட்டைப்படை வரிசையில் தெய்வ குடும்பங்களும் வாசம் செய்யறாங்க. எல்லா ஊர்லயும் கருப்பசாமியை காவல் தெய்வமா வழிபடுறாங்க.
அதோட அதிகமான பெண் தெய்வ கோவில்கள்ல காவல் தெய்வமாவும் கருப்பசாமி இருக்காரு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? நீங்க 18 படி கருப்பசாமி கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க குலதெய்வம் கருப்பசாமியா இருந்தா இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற பல ஆச்சரியமூட்டும் ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம்.